ஹாய் கைஸ், வெல்கம் டு அப்டேட் ஸ்டடி ப்ராக்டிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்குற கேள்வி எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா, 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 1 சயின்ஸில் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் செகண்ட் லெசன் யூனிட் 2லேருந்து எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் வென் வி அப்ளை எ ஃபோர்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பொருள் மேலே ஃபோர்ஸை அப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட் ஒன், புஷ் எ புக், அதாவது புக்கை தள்ளுறது. அப்படின்னா புக் மூவ்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் ஸ்டேட்ஸ் டு மோஷன், அதாவது புக்கு வந்து நகர்ந்து செல்லும். எங்கேருந்து அது எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகும். அப்போ அது பேர் என்ன சொல்லுவோம், ரெஸ்ட்லேருந்து மோஷன் ஆகி அதாவது அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத என்னன்னு சொல்லுவோம், புஷ் அ புக், அது வந்து மோஷன். ஸோ அந்த செல்லுதில் அந்த பாதை, ஸோ அந்த செல்கிற பாதை தான் மோஷன். அதே செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், பேட்ஸ்மேன் ஹிட் அ பால் அப்படின்னா என்ன, பால் ஏற்கனவே மோஷனில் தான் வருது. ஒருத்தவங்க பாலை தூக்கி எறிகிறாங்க, கிரிக்கெட்டில் விளையாடும் போது ஒருத்தவங்க பாலை தூக்கி எறிகிறாங்க, அப்போ தூக்கி எறியும் போது பால் ஏற்கனவே மோஷனில் தான் இருக்குது. அவர் கையிலேருந்து அப்படியே பறந்து வந்து அந்த பேட் ஹிட்டை ஹிட் ஆகிற மாரி வருது. அப்போ பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவார், பால் ஆல்ரெடி மோஷனில் இருக்குது, பட் வித் அ ஸ்ட்ரைக் அவர் பேட்டால் அடிப்பார், ஸ்ட்ரைக் பண்ணுவார். அப்போ என்ன ஆகும், ஸ்பீடாக ஏற்கனவே வர்ற ஸ்பீடை விட பாலோட ஸ்பீடு இவர் அடிக்கும்போது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். எந்த டைரக்ஷன் நோக்கி போதுன்னு தெரியாது, அப்போ டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். போடுறவர் வந்து ஒரே டைரக்ஷனில் தான் போடுவார், ஆனால் பேட்டால் அடிக்கும்போது பால் இன்னும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி எந்த டைரக்ஷனில் போதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ டைரக்ஷன் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதோட ரிசல்ட் என்ன, சேஞ்ச் இன் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன். ஒன்று ரெஸ்டில் இருந்து மோஷனில் போனால் புஷ் அப் புக், ஸோ நார்மலாக நம்ம எடுத்து வைக்கிறது. அதே ஏற்கனவே மோஷனில் இருக்கிறத இன்னும் நம்ம ஹிட் பண்ணால் எப்படி இருக்கும், ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரத்தில் டைரக்ஷனும் மாறி போயிடும். அண்ட் தென் தேர்ட் ஒன் பாருங்கள், க்ரஷ் அ பலூன் என்ன, பலூனை அப்படி பிடிச்சி இப்படி உடைக்கிற மாரி, கையில் பிடிச்சி அப்படி இறுக்கி பிடிக்கிற மாரி, இல்லை அப்ளை ஃபோர்ஸ் ஆன் ரோட்டி டவ், அதாவது நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருப்போம்ல, புரிக்கோ சப்பாத்திக்கோ மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை போய் அப்படியே பட்டுன்னு ஒரு அடி அடிச்சிங்கன்னா என்ன ஆகும், அது ஒரு மாதிரி சப்பையாக போயிடும் பாருங்கள். ஸோ அதுதான், அப்படி பண்ணும்போது பலூனை வந்து அப்படி நெருக்கி இறுக்கி பிடிக்கும் போதோ இல்லை ரொட்டி மேலே பட்டாலும் அடிக்கும் போதோ என்ன ஆகும், ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்டாக, சேஞ்ச் இன் ஷேப் வித் அப்ளையிங் ஃபோர்ஸ் ரிசல்ட் இன் எக்ஸ்பேன்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன். ஸோ இப்போ பலூனை அப்படி உடைக்கிற மாரி இறுக்கி பிடிக்கும்போது எப்படி ஆகும், சுருங்கும், கான்ட்ராக்ட் ஆகும். அதே இப்போ ரொட்டியை டவ்வால் ஃபோர்ஸாக அடிக்கும்போது எப்படி ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், விரியும். ஸோ உருண்டையாக இருக்கிற சப்பாத்தி மாவை இப்படி கையால் போய் சப்புன்னு அடித்தோன்னா என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் தானே ஆகும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். அண்ட் தென் ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள், பர்சன் அப்ளைங் ஃபோர்ஸ் டு ஸ்டாப் த கார் ஃப்ரம் மூவிங், என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது மாட்டு வண்டின்னு எடுத்துக்கோங்க. இப்போ பர்சன் வந்து மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு, இப்போ மாட்டு வண்டி நிறுத்தணும். அப்போ என்ன பண்ணுவார், ஃபோர்ஸாக மாட்டை இழுப்பார் காட்டை நிறுத்துறதுக்கு, காட்டை மூவ் ஆகிட்டுருக்கிற காட்டை நிறுத்துறதுக்கு அவர் முயற்சி பண்ணும்போது ரிசல்ட் என்ன கிடைக்குது பாருங்கள், ஃபோர்ஸ் அகேன்ஸ்ட் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்ட் ஆர் ஈவன் மோஷன் ஸ்டாப். அப்படி இழுத்து பிடிக்கும்போது அவர் போகிற திசைக்கு ஏற்றாப்பில் ஃபோர்ஸ் அகேன்ஸ்ட் ஃபோர்ஸ், ஸோ போகிற திசையிலே அந்த ஃபோர்ஸ் இருக்காது, எகேன்ஸ்டாக தான் நம்ம நிறுத்துவோம். அப்போ அதுக்குரிய ஃபோர்ஸ் அந்த மோஷனுடைய ஃபோர்ஸு ஸ்பீடு எல்லாமே கம்மியாகும். அவர் நிறுத்த முயற்சி பண்ணாலும் டக்குன்னு நிறுத்தாது. இப்போ பஸ்ஸை ஏதாவது குறுக்க ஏதாவது நாய் போதுன்னு வைங்களேன், டக்குன்னு நிறுத்துறாருன்னா உடனே பஸ்ஸு நின்றுமா, ஒரு ஜர்க்கு அடிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான், எல்லாமே ஸ்டாப் ஆனால் கூட அந்த மோஷன் ஸ்பீடுன்றது ஒரு ஜர்க் அடித்து தான் ஸ்டாப் ஆகும். ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். எப்படிலாம் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாரி ஃபோர்ஸு ஸ்பீடு எப்படிலாம் வேரி ஆகுதுன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதை வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசனில் கேட்கலாம், ஸோ எக்ஸாம்பிள்ஸில் கேட்கலாம், அதனால தான் இந்த 4 பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.